ஜான்ரஸ். இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு காமெடிஸ் பண்ணோம், அண்ட் இப்போ வந்து ஒரு ஆக்ஷன் காப் த்ரில்லர். அண்ட் வி ஆர் வெரி எக்ஸைட்டட் ஃப்ரம் தி ஸ்கிரிப்டிங் ஸ்டேஜ், அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி அட் தி வைல் சீயிங் த ஃபைனல் ஃபிலிம், அண்ட் இட்ஸ் ரிலீஸிங் வெரி சூன். ஐ எம் வெரி ஹாப்பி பிகாஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி கிவன் பை மகேஷ் அண்ட் அதர்வா ஃபார் ஹேவிங் ஸ்டார்ட் இன் சப்போர்ட் சச் அ ஃபீச்சர், and Sam CS for a great background score and songs. And in the film one is very very gripping. The second half is very very strong and extremely entertaining, an edge of the seat thriller. I'm very very happy to have got an opportunity to work in this genre, and very happy and thankful to you guys for having supported us, and please spread the word and help us. தேங்க் யூ வெரி மச். இந்த மூணு படங்கள் ஆக்சுவலி அடங்கமருவாக இருக்கட்டும், இல்லை நூறாக இருக்கட்டும், இல்லை அயோக்கியா இருக்கட்டும், எல்லாம் வெளியிலேருந்து பார்க்கும்போது வந்து ஒரே படம் மாதிரி எனக்கு தெரியும். ஆனால் வந்து அவங்க 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 வந்து அதோட ஸ்க்ரீன் பிளேயும் சரி, அதை கையாண்ட விதமும் மூணுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மூணு படமும் அதுலேயும் குறிப்பாக நூறு வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச படமாக இருக்கும். ஏன்னா இதோட ஸ்க்ரீன் பிளே வந்து ஆக்சுவலி ரொம்ப பரபரப்பாக இருக்குது. நெக்ஸ்ட் அடுத்து என்ன அப்படின்னு செகண்ட் ஹாஃப்லலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வேறு தாட் எதுவுமே வராது, அந்த லெவலில் இருக்கும். வழக்கமாக வந்து ஒரு படம் பண்ணும்போது என்னென்னா நமக்கு வந்து இப்போ பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு முக்கியமான படங்கள்லாம் எனக்கு வருது. அதுக்கு அது நான் ரொம்ப நான் என்ஜாய் பண்ணுறேன். ஏன்னா ஒரு ஸ்கிரிப்ட் வந்து ஆக்சுவலி மியூசிக்கை டிமாண்ட் பண்ணுதுன்னா என்கிட்ட வராங்க. சாம் வந்தவொடனே என்கிட்ட அப்படி தான் சொன்னார், இந்த படம் பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது பிரதர், நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு சாம் ஆண்டன் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னால் ரெண்டு படங்கள் காமெடி படமாக எடுத்துருக்கிறாரு. ஸோ நான் எனக்கு அந்த மாதிரி ஜானரில் வந்து பண்ணணும் இந்த இரு எனக்கு ஆசை, பயங்கரமான ஆசை இந்த மாதிரி ஒரு பக்கா கமர்ஷியல் காமெடி ஃபிலிம்லாம் பண்ணணும். ஸோ இந்த இவர் வந்தவொடனே கேட்டவொடனே நான் வந்து ஸோ நமக்கு அப்படி ஒரு படம் வந்துருச்சுன்னு நினச்சேன். பட் அவர் வந்து சொல்லும்போது ரொம்ப த்ரில்லராக சொன்னார், எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க அவர் வந்து காமெடி படம் பயங்கரமாக பண்ணுவார் அப்படின்னு சொல்லி, உண்மையிலனா அது கிடையாது. அவர் த்ரில்லர் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, காமெடி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. பட் இது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும், இதில் ரொம்ப கம்ஃபர்ட்டாக அவர் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே சரி, அவரோட கதை சொல்லும் விதமாக இருக்கட்டும், கேரக்டர் டிசைன் பண்ண விதம் எல்லாமே ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்குது இந்த படத்தில். ஸோ இந்த மாதிரி ஒரு படத்தில் நான் ஒர்க் பண்ண ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா இப்போ நம்ம நான் சொன்ன ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அடங்கமருவாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி கண்டினியூஸாக எனக்கு வர படங்கள், பட் ஒரே மாதிரி மியூசிக் இருந்துடக்கூடாது. இப்போ எல்லாருமே வந்து அந்த படத்தில் பண்ண மாதிரி இதில் பண்ணிட்டாருன்னு சொல்லிடக்கூடாது. ஸோ எனக்கு அது ஒன்று தான் எனக்கு பயமும் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஸோ வழக்கமாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத மாற்றி வச்சுட்டு இந்த படத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறோம். அந்த ட்ரை பண்ணதுக்கு எனக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் கொடுத்த ஒரு சாம் ஆண்டன். வழக்கமாக வந்து எனக்கு இந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க, ஸோ அவர் எதுவுமே கொடுக்கல. வழக்கமாக எனக்கு அவர் வந்து ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்துருந்தார். அவர் வந்து எப்படின்னா ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு மட்டும் தான் பார்த்துருக்காரு என்கிட்ட வந்து. ஃபஸ்ட் ஹாஃப் ஒரு தடவை வந்து பார்த்துருக்காரு, செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு தடவை பார்த்துருக்காரு. தவிர தனித்தனியாக வந்து எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணியோ இல்லை சில ரெஃபரன்ஸ் கொடுத்தோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இது நான் ஏன் சொல்கிறேன்னா இந்த ஃப்ரீடம் அவர் கொடுத்ததை நான் சரியாக யூஸ் பண்ணியிருக்கேன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த ஃப்ரீடம் கொடுத்ததுனால தான் என்னால் நிறைய யோசிக்க முடிஞ்சு புதுசு புதுசாக. ஸோ அவருக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன் பெரிய லெவலில். ஏன்னா ஒரு ஒரு க்ரியேட்டிவ்ங்கிறது ஒரு டெக்னீஷியன் எப்பயுமே நம்பணும்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி அவங்கவுங்க இதில் வந்து அவங்கள ஃப்ரீடம் கொடுப்பாங்க. ஸோ இந்த படத்தில் எனக்கு சாம் ஆண்டன் அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு, அதனால் நான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். நீங்களும் பார்த்துட்டு சொல்லுங்கள். அதர்வா ஒரு இப்போ அதர்வா வந்து போலீஸாக பண்ணுறாரு, ஒரு ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக பண்ணுறாரு அப்படிங்கும்போது எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னு எனக்கு தெரில. பட் நான் என்ன நினச்சேன்னா எப்படிங்க அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா அவர் எல்லாமே பாடி கண்ட்ரோல், அவரோட ஃபிட்டு எல்லாமே பக்காவாக இருக்குது. பட் ஒரு ஆக்ஷன் ஹீரோ அப்படிங்கும்போது எப்படின்னு ஆனால் படம் பார்க்கும்போது தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. நீங்கள் இப்போ ட்ரெய்லரில் பார்த்ததெல்லாம் ஒன்றுமே இல்லை, அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ஒன்றுமே இல்லை, வேறு லெவலில் பண்ணியிருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு அவருக்கு வந்து இதுக்கு அடுத்து தான் பெரிய பெரிய படங்கள் பண்ணுவார்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் அவர் வரக்கூடிய கதைகள் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கனமான மிகப்பெரிய படங்களாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அதுக்கான எல்லாமே தெரியும் இந்த படத்தில். ஸோ இந்த படம் வந்து ஏன் பார்க்கணும் அப்படின்னு இருக்குது. ஒரு இப்போ சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் சொல்கிற படமாக இருக்கும். எல்லா படங்களுமே ஒரு சமூகத்தில் நடக்கிற ஒரு ரியல் ஸ்டோரியை வந்து பேஸ் பண்ணி தான் எழுதுவாங்க. பட் இந்த படம் இப்போ தேவையான படமாக இருக்குது. அதாவது இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த நடந்து வந்த இந்த காலகட்டத்தில் கன்ஃபார்மாக தேவையான படமாக இருக்கும். ஸோ இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி படமாக அமையும் நான் நம்புகிறேன். மகேஷ் அவர் வந்து ஆக்சுவலி நிறைய சப்போர்ட் பண்ணியதார் இந்த படத்தில். ஏன்னா அவரும் நாங்கள் ரொம்ப கம்மியாக தான் மீட் பண்ணியிருப்போம் இந்த படத்தில். அதான் சொல்கிறேன்ல, இந்த படத்தில் நான் ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணதை தவிர மற்ற படங்கள் மாதிரி ப்ரொடியூசரையோ டைரக்டரையோ இல்லை யாரையுமே ஆக்சுவலி உண்மை சொல்லணும்னா அதர்வா அவரை நான் இனித்தான் மீட் பண்ணுறேன். நான் அவரும் வந்தவொடனே சொன்னார், நாங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறோம் அந்த லெவலில் தான் இருக்குது. ஏன்னா மகேஷ் அவரும் சரி அந்த மாதிரி தான், நாங்கள் மீட் பண்ணதே கிடையாது. பணம் கேட்டால் போட்டு விட்ருவார், ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லி ஃப்ரீடம் கொடுப்பாங்க. ஸோ
ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு டீமாக இருந்துச்சு ஓவராலாக. ஸோ இந்த படம் பண்ணதில் ரொம்ப பெருமைப்படுறேன் நான். இந்த படத்தில் பாட்டு இப்போ வந்து போயிட்டுருக்கு, ஆன் ஏர்லெலாம் ரொம்ப நல்லா போயிட்டுருக்குன்னு நான் கேள்விப்படும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ என்னோட மியூசிக் கரியரில் இந்த படமும் வந்து ஒரு சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு படமாக இருக்கும். ஸோ இந்த படம் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள் நான் டீமுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ உங்ககிட்டயே நான் வந்து இந்த படத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நான் கேட்டுக்கிறேன். இந்த படம் தேட்டரில் வந்து எல்லோரும் பாருங்கள், உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ. ஈட்டியோட ஆர்ஆர் வந்து இவர் பண்ணிட்டு இருந்தார், ஜிவி சார் பண்ணிட்டு இருந்தார். அப்போ தான் நான் ஈட்டி பார்த்தேன் ரெண்டு மூணு சீக்வன்ஸு. போய் சொல்கிறப்போ எனக்கு ரொம்ப ஒரு ஒரு ஜர்க்கிலே தான் போனேன். சரி என்ன சொல்லுவார், நம்ம காமெடி தானே எதிர்பார்ப்பாருன்னு. போன உடனே கதையை கேட்ட உடனே ஓகே சொல்லிட்டாரு. எனக்கு அது ஒரு பெரிய ரிலீஃபாக இருந்தது. சரி நம்ம ஒரு ஜானர் ஷிஃப்ட் பண்ணுறோமே, அதை எப்படி நம்ம கொண்டு வர போகிறோன்னு. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பித்து விட்டது இந்த கான்ஃபிடென்ஸை கொடுத்தது அதர்வா சார். ஸோ தேங்க்யூ சார், தேங்க்ஸ் அ லாட் என்னை நம்பினதுக்கு. அண்ட் படத்துலையுமே வந்து ஒரு நார்மல் காப் ஸ்டோரினா வெறும் ஆக்ஷன் வச்சு ஓட்டிடலாம், இது வந்து ஒரு கண்ட்ரோல் ரூமில் நடக்கிற கதை. ஸோ அதனால அவங்களோட அதுக்குன்னு சில ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. அந்த அவங்க பேசுறது இப்போ ஃபோன் பண்ணுறவங்க வந்து இப்போ 100 அடிக்கிறாங்கன்னா அவங்க பதட்டப்படாமல் இருக்கிறத வந்து இந்த போலீஸ்காரன் ஹேண்டில் பண்ணணும். ஸோ அதுக்கான ஒரு 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 மீட்டரில் தான் அதர்வா சார் பண்ணியிருக்காரு. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் பிலீவிங் இன் மீ. அண்ட் அடுத்து மகேஷ் அண்ணன், மகேஷ் அண்ணன் வந்து என் காலேஜ் சீனியர். ஸோ அதனால் அவருக்கு நான் படம் பண்ணியே ஆகணும், அவரு எனக்கு படம் கொடுத்தே ஆகணும். ஸோ அப்படி தான் ஆரம்பிச்சிது. ஏன்னா இன்னொன்று, இந்த நான் 2016 எனக்கு என்ன பேர் ரிலீஸ் ஆகி 100 கமிட் ஆகிறதுக்கு வந்து ஒரு ஒரு 4 ஆச்சு. பட் ஆனால் அது 2-3 ப்ரொடியூசர் ஷிஃப்ட் ஆச்சு. ஸோ அது அதர்வா சாரும் நானுமே தான் அப்படியே அந்த ஒரு ஜம்ப்லே தான் இருந்தோம். அந்த டைமில் வந்து எதை பற்றியும் யோசிக்காமல் மகேஷ் அண்ணன் வந்து எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ண. ஏன்னா அது டக்குன்னு வராது, ஏன்னா ஒரு வேற ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குது, எப்படி இதை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் அவர் எனக்கு பண்ணி கொடுத்தாரு. அண்டு அவர் ஆக்சுவலி இந்த படத்தில் நடிச்சிருக்காரு, இதில் ட்ரெய்லர் ஷார்ட் இருக்கான்னு தெரியல, நடிச்சிருக்காரு இந்த படத்தில், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அவரும். ஸோ அண்ட் தேங்க்ஸ்ண்ண. ஏன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஷூட்டப்போ எந்த ப்ராப்ளமும் இல்லை, என்ன கேட்டாலும் வரும். நான் ஏதாவது ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஜூனியர் ஆர்டிஸ்ட் கேட்டேன்னா இவர் ஃபோன் அடிப்பார், நான் ஐயோ அண்ணா இது தெரியாமல் கேட்டேன்னா ஒரு குயின் ஆர்ட் நாளைக்கு கம்மி பண்ணிக்கிறேன், ஐயோம்மா நான் அதுக்கு அடிக்கலாமா அந்த டீசர்லம்மா இப்படி பண்ணலாமா அப்படின்ற ரேஞ்சில் தான் இருப்பார். ஸோ ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் எனக்கு இந்த படம் போச்சு. அண்ட் தேங்க்ஸ் டு காவியா மேம், படம் நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக எல்லாருமே வந்து நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், பண்ணி இந்த படத்தை தியேட்டரில் பாருங்கள். 9 வருது, கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் என்ஜாய் பண்ணுவீங்க. இப்போ ஒரு கரண்ட் இஷ்யூவை பற்றி தான் பேசியிருக்கோம், ஏன்னா அது இப்போ போன வருஷம் எடுத்த படமாக இருந்தாலும் கடந்த ஒரு 7-8 வருஷமாக உமன் சேஃப்டின்றது வந்து எப்போவுமே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிற விஷயம். அது இன்னும் வந்து அது நம்ம அது நடந்துகிட்ருக்குன்றது கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் படம் பார்த்துட்டு வெளியில் வர்றப்போ ஒரு செகண்டாவது ஃபீல் பண்ணிங்க, அதுக்கு ஒரு சொல்யூஷனும் கொடுத்துருக்கோம். 100 பற்றி தம்பியை எல்லாம் சொல்லிட்டேன் ஆக்சுவலாக. ஸோ சாம் நான் எல்லாம் ஒரே காலேஜ், ஜூனியர் சீனியர்ஸ் அந்த மாதிரி. நான் படம் ஆரம்பிக்கும் போது அத்தர்வாட்ட சொன்னேன், பிரதர் டெஃபினட்டாக ஒவ்வொரு ஹீரோக்கும் ஒரு படம் சேஞ்ச் ஓவர் பண்ணும். ஸோ ஐஸ்வர் உங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக அந்த ஒரு சேஞ்ச் ஓவர் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு ட்ரஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இந்த படம் ஆரம்பிக்கும் போதே லைக் நாங்கள் ரெண்டு விஷயமா ஸ்ப்ளிட் பண்ணோம், இந்த டெக்னிக்கல் டீம் அண்ட் ஆர்டிஸ்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லைக் சாம் ஆண்டன், சாம் சிஎஸ், திலீப் சுப்ராயன், நம்ம டிஓபி வசந்த், ரூபன் எடிட்டர், ஆர்ட் டைரக்டர், எல்லாமே ஆல்ரெடி ப்ரூவன் பீப்புள், ஸ்ட்ராங்காக இண்டஸ்ட்ரியில் நிறைய ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டெக்னிக் ஆக்டிங் சைடில் பார்த்தீங்கன்னா லைக் அத்தர்வா, ஹன்ஷிகா, யோகி பாபு, லைக் ராதா ரவி சார், இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, காஸ்டன் க்ரூ சைட். அதை தாண்டி இந்த படத்தில் வந்து லைக் உங்களுக்கு ஒரு கமர்ஷியல் ஒரு ஒரு காப் ஸ்டோரிக்கு ஒரு ஹீரோக்கு என்ன தேவையோ அதுக்கு உண்டான எல்லாமே இருக்குது. அது எல்லாத்தையும் தாண்டி கண்டென்ட் இஸ் வெரி ஸ்ட்ராங். ஸோ இது வந்து லைக் ஒரு நாம் ஒரு ஒரு ஆக்ஷன் இருக்கும், காமெடி இருக்கும், எமோஷன்ஸ் இருக்கும், லவ் இருக்கும், எல்லாமே கலந்து இருக்கும் இந்த படம். உங்கள் எல்லாருக்குமே படத்தை வந்து ரிலீஸ்க்கு முன்னாடி போட்டு கட்டுறதுக்கு ஆசைப்பட்றேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். அண்ட் எங்களுக்கு எப்பயுமே ஒரு மனுஷன் வந்து ட்ராவல் பண்ணும்போது அந்த விழுந்து எந்திரிக்கும் போது ஒரு சப்போர்ட் தேவைப்படும். ஸோ நான் ஆக்சுவலாக ஒரு 30+ ஃபிலிம்ஸ் நானே ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்து தான் இன்றைக்கி ஒரு ப்ரொடியூசராக இருக்கேன். ஸோ இது எனக்கு அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகிற ஃபஸ்ட் படம் ஆஸ் எ ப்ரொடியூசராக. ஸோ எனக்கு உண்டான ஒரு ட்ரீம், ஒரு ஃபயர் எல்லாமே இருக்குது, எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாண்டி மேலே வரணும்னு சொல்லி. ஸோ எங்களுக்கு இந்த படத்துக்கு வந்து ஒரு ஐ வாண்ட் டு ஐடென்டிஃபை அ குட் சப்போர்ட் ஆஸ் அ டிஸ்ட்ரிபியூட்டர்.
எனக்கு வந்து பதம் சார் கிடைச்சாங்க. ஸோ அவங்க இண்டஸ்ட்ரியில் வெரி பொட்டென்ஷியல் பீப்புள் அண்ட் அவரோட பிரதர் கிஷன் வந்திருக்கார், பதம் சார் வரல. தேங்க்ஸ் டு யூ சார், ரொம்ப நல்ல படம், ரொம்ப கண்டென்ட்டாக, ரொம்ப ரிச்சான ஒரு படம். ஆக்சுவலாக நாங்கள் நேற்று ராத்திரி 3 மணிக்கு தான் வந்து ஒரு இந்த டெசிஷன் எடுத்தோம் சாரோட வீட்டில். என்னென்னா எங்களுக்கு வந்து காஞ்சனா அண்ட் அவெஞ்சர்ஸ் இந்த ரெண்டு படமுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்கு. இன்னும் டீட்டெயிலாக சொல்லணுன்னா இப்போ நம்ம ஒரு சத்யம் தியேட்டரில் சத்யம் சாந்தம் அதுக்கப்புறம் செரீன் அந்த மாதிரி ஸ்க்ரீன்ஸ் இருக்கும். இப்போ எங்களுக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி கிடைச்ச ஸ்க்ரீன்ஸ் வந்து ஒரு செரீன் மாதிரி ஒரு ஸ்க்ரீன் தான் எங்களுக்கு கிடச்சிது. ஸோ எங்களுக்கு வந்து இந்த படம் பெரிய படம், அவரோட கரியரில் பெரிய படம், பட்ஜெட்டாக பெரிய படம். ஸோ எனக்கு வந்து டெஃபினட்டாக இந்த படம் அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன்குள்ளே போய் உட்காரது எனக்கும் விருப்பம் இல்லை, அவங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் அதுக்கு விருப்பம் இல்லை. ஸோ நாங்கள் நேற்று ராத்திரி எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்கிட்டையுமே பேசி இந்த படத்துக்கு ஒரு நல்ல ஸ்க்ரீன் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக வி ஹவ் புஷ்ட் டு 9th. ஸோ எனக்கு சென்டிமெண்ட்லாம், நான் நிறைய படம் 9th ஐ மீன் தேர்ஸ்டேல ரிலீஸ் பண்ணியிருக்கேன், இருமுகன் ஆகட்டும், சைத்தான் ஆகட்டும், தேவி ஆகட்டும், எல்லாமே எனக்கு சக்ஸஸ் கொடுத்தது. எங்களுக்கு இந்த படம் ஸ்டார்ட் பண்ணதும் தேர்ஸ்டே, எங்களுக்கு சென்சார் கிடைச்சதும் தேர்ஸ்டே. அண்ட் இன்னொரு சின்ன சென்டிமெண்ட்டை, நான் வெரி ரீசெண்டாக தான் பாபா போட்டேன், ஐ எம் எ பாபா ஃபாலோவர். பட் லாஸ்ட் வீக் தான் எங்கள் டிசைனர்கிட்ட சொன்னேன், இந்த படத்தில் வந்து கொஞ்சம் பாபா உள்ளே கொண்டு வாங்க, ஏன்னா நான் 17 மந்த்ஸ் கழித்து ஆஸ் அ ப்ரொடியூசராக லான்ச் ஆகி இப்போ ஒரு படம் பண்ணுறோம், நமக்கு நிறையா டிஸ்டர்பன்சஸ் வந்துட்டுருக்கு அன்ஃபார்ச்சுனேட்டாக. ஸோ பாபா கூட இருக்கட்டும்னு சொல்லி அது நாங்கள் போன இந்த கம்மிங் ஃப்ரைடேன்னு பிளான் பண்ணோம். அவர் பாபா கரெக்டாக எங்களுக்கு டிசைன் பண்ணி தேர்ஸ்டே கொண்டு வந்து நிறுத்திருக்காரு, நான் இருக்கேன் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ ஆல் ஃபார் குட். உங்கள் எல்லாத்தையும் ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குறது, படம் உங்களுக்கு சீக்கிரமாகவே நாங்கள் போட்டு இந்த ரிலீஸ்க்கு முன்னாடியே காமிச்சிடுறேன், பார்த்துட்டு அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. நல்ல மெசேஜும் இருக்குது, என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ராக்ஷன் செஷன் போயிட்டு இருந்தது. ஸோ அப்போ கேட்டாங்க, நிறைய படம் வந்துட்டுருக்கு, இந்த மாதிரி நிறைய காப் ஃபிலிம்ஸ் வருமே, இதில் என்ன வந்து வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ தான் நான் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ பொதுவாக வந்து நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம யாருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணுவோம்? ஸோ 100க்கு தானே ஃபோனே பண்ணுவோம். ஸோ 100ல் வந்து ஃபோன் எடுக்கிறவன் ஆண்டவனுக்கு சமம், கடவுளுக்கு சமம். ஸோ ஏன்னா அவங்க தான் ஃபோன் எடுத்து நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறது நமக்கு சொல்கிறது, நமக்கு ஆறுதல் சொல்கிறது, நமக்கு எதனா நமக்கு கோஆர்டினேட் பண்ணி என்ன என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டுக்கிட்டு எல்லாமே பண்ணுறது அவங்க தான். ஸோ அவங்கள பற்றின ஒரு படம், கண்ட்ரோல் ரூமில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ் பற்றின ஒரு படம் தான் 100. அண்ட் கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் பொதுவாக வந்துட்டு ஒவ்வொரு நடிகனுக்கும் ஒரு ஒரு போலீஸ் கதை, ஒரு காப் ஸ்டோரி பண்ணுங்கிற ஆசை இருக்கும். அண்ட் எனக்கு அந்த ஆசை கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. ஸோ ஒவ்வொரு கதை கேட்கும் போதும் வந்து காப் ஸ்டோரி அப்படின்னாலே கொஞ்சம் ஓவர் த டாப்பாக இருக்கும். ஸோ அது வந்து எனக்கே தெரியும் அது செட் ஆகாது அப்படின்னு சொல்லி. ஸோ 100 கதை கேட்கும்போது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப கண்டென்ட்டாக இருந்தது. அண்ட் இன்றைக்கி அந்த படம் வந்து நான் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது, சரி இந்த மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஸோ முதல் நன்றி நான் வந்து சாம்க்கு நான் சொல்லியிருக்கேன். ஒரு படம் பண்ணும்போது நான் எப்பவுமே இதுதான் சொல்வேன், ஸோ ஒரு படம் பண்ணும்போது ஆன் ஸ்பாட் நம்ம என்டர்டெயின் ஆனால் தான் நம்மளால் வந்து ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ண முடியும். ஸோ அந்த விதத்தில் சாம் வந்துட்டு ஹி கெப்ட் சச் என்டர்டெயின்ட் ஆல் த டைம். அண்ட் ஒரு நல்ல படமாக எடுத்திருக்காரு சாம் வந்துட்டு, 2 காமெடி படம் எடுத்துட்டு இதுதான் மொதல் ஆக்ஷன் படம். ஸோ மேலும் மேலும் நிறைய ஆக்ஷன் படம் எடுக்கணுங்கிற ஒரு ஒரு ஆசை தான். அண்ட் வந்திருக்க ஒவ்வொரு நமக்கு வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டெக்னீஷியனும் வந்துட்டு அவங்களோட ஃபீல்டில் வந்து நம்பர் ஒன்னாக இருக்காங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் இன்னைக்கு வந்து சாம் சிஎஸ் வந்து ஹீஸ் டூயிங் அலாட் ஆஃப் ஃபிலிம்ஸ். அண்ட் எனக்கு வந்து ஐ வாஸ் வெரி பர்டிகுலர், நான் விக்ரம் வேதா பார்த்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ சாம் இந்த படம் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ சாம் அண்ட் ரூபன் ஆகட்டும், ஸோ கிருஷ்ணவசன் சார் ஆகட்டும், எல்லாருமே. ஸோ இந்த இந்த டெக்னிக்கல் க்ரூ கொடுத்த ப்ரொடியூசர் மகேஷ்க்கு தான் நான் நன்றி சொல்லிக்கணும். ஒரு நல்ல படத்தை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துருக்காரு. அண்ட் கண்டிப்பாக இது வந்துட்டு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு படமாக இருக்குது. இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறது உண்மையிலேயே ஒரு ஒரு படம் இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு கரெக்டான டேட்டில் ரிலீஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த விதத்தில் வந்து மிஸ்ட்ரி என்டர்பிரைசஸ் வந்து இந்த படத்தை வந்து ஆடியன்ஸ்க்கு போய் சேர்க்க போகிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா 9 May ரிலீஸ் ஆகுது. அண்ட் காஸ்ட் அண்ட் க்ரூ பற்றி நான் சொல்லி ஆகணும், ஐ மீன் காஸ்ட் அண்ட் ஹன்சிகா வந்து ஃபீமேல் லீட் பண்ணியிருக்காங்க, இதான் நான் மொதல் தடவை நடிக்கிறேன். ஸோ வண்டர்ஃபுல் ஆக்டர் யோகி பாபு சார் பண்ணியிருக்காரு. ஸோ நிறைய பேர் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க, ராதாரவி சார் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிமாக இருக்கும். இந்த படம் வந்து 9 May தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது, மறக்காமல் வந்து பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.